நிமிஷம் பதம் பகுதி 194. அன்னைக்கு கால மாமல்லர் நம்ம பரஞ்சோதி வழி அனுப்பி வச்சோடனே நிறைய எண்ணங்கள் அவர் மனசு வந்துச்சு. ஐயோ, நம்ம பரஞ்சோதி கூட கோட்டைக்குள்ள போயிருக்கணும். இப்ப சிவகாமி என்ன நினைப்பா? ஒருவேளை அவங்களுக்கு எதுவும் ஆபத்து வந்துருச்சுன்னா தப்பு பண்ணிட்டோம். முதலே நம்ம பரஞ்சோதி கூட கோட்டைக்கு போயிருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க நேரத்துல மான நண்பன் வர வந்து, அண்ணா, நான் அரண்மனையில எவ்வளவோ தேடி பார்த்துட்டேன், அந்த புலிகேசி அங்க காணவே காணும்னா அப்படின்னு சொல்றாரு. மாமல்லர் ஷாக் ஆகி போய் நிக்கிறாரு. இப்ப புலிகேசி உருவத்துல நாகநந்தி தான் இருக்காரு. ஒருவேளை சிவகாமி அம்மையார் அட்டாக் பண்றதுக்காக அவரு சிவகாமியோட வீட்டுக்கே போயிருப்பாரோ அப்படின்னு நினைச்சு ஆயிலரையும் கூப்பிட்டுட்டு ரதத்துல அப்படியே உள்ள வர்றார். உள்ள வந்து சிவகாமி அம்மையார் வீட்டுக்கு முன்னாடி ரதத்தை நிப்பாட்டிட்டு உள்ள வாராரு. பார்த்தா அங்க இவருக்கு ரொம்ப பிடிச்ச ரதசாரதி கண்ணபிரான் சுத்து கிடக்கிறார். உடனே மாமர் ரொம்ப கோமருது, அதனால சிவகாமி அம்மையார் ரொம்ப திட்டுறார். அதுக்கப்புறம் எல்லாம் பேசி முடிச்சாங்க. ஆயன சிற்பியும் சிவகாமி அம்மையாரும் முதல்ல ரதத்துல போறாங்க. பின்னாடி நம்ம மாமல்லரும் பரஞ்சோதியும் வராங்க. இப்ப ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே வராங்க. நம்ம பரஞ்சோதி என்ன நடந்துச்சு அப்படின்னா சொல்லிக்கிட்டே வரேன். இப்போ நாகநந்தியை பத்தி பேசும்போது மாமல்லர் ரொம்ப கோவருது, அதுவும் பரஞ்சோதி மாமல்லர் கொள்ளல அப்படின்னு கேட்டோடனே ரொம்ப கோபம் வருது மாமல்லருக்கு. அதுக்கப்புறம் நினைக்கிறாரு, நாகநந்தி உன் எதிர்காலத்து வந்துச்சுன்னா உன்னை கொல்ல போனா அப்படின்னு சொன்னாரு. இப்ப நானும் அதான் நினைச்சு கஷ்டப்படுறேன். சிவகை மட்டும் அவன் எதிர்காலம் என்ன ஆகும் தெரிஞ்சா என்ன பண்ணுவா அப்படின்னு நினைக்கிறார். அதாவது இவருக்கு கல்யாணம் ஆயிட்டு அப்படின்னு சிவகாமி அம்மையார் தெரிஞ்சா சிவகாமி அம்மையார் ரொம்ப கஷ்டப்படுவாங்களே அப்படின்னு மாமல்லர் நினைக்கிறார். அதுக்கப்புறம் திடீர்னு அவர் ரத அவர் குதிரைய வேகமா போய் ரதத்துக்கு முன்னாடி பாட்டி ஐனரே அப்படின்னு கூப்பிடுறார். இப்போ சிவகாமி அம்மையார் மாமல்லர் பார்க்குறாங்க. மாமல்லர் சிவகாமி அம்மையார் பார்க்கவே இல்லை. அந்த நேரத்தில் ஆயன சிற்பி மாமல்லர் பார்க்குறாரு. ஆயனரே, நாங்கள் இன்னும் இந்த வாதாபதியிலேருந்து கிளம்பி காஞ்சிக்கு வர கிட்டத்தட்ட 1.5 மாதம் ஆகும். நீங்கள் வேணால் காஞ்சிக்கு போங்க, நான் அதுக்கு ஏற்பாடெல்லாம் செய்கிறேன், வீரர்களும் துணைக்கு அனுப்புகிறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அந்த நாகநந்தி சொன்ன மாதிரி அவர் கூட அஜந்தாக்கும் போயிட்டு வரலாம், உங்க இஷ்டம்தான் அப்படின்னு சொல்றாரு. மக்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கும் போதும் ஆயனருக்கு ஒன்னே ஒண்ணுதான் மனசுக்குள்ள தோணுச்சு, அஜந்தாவா பெயிர வேண்டிதான் அப்படின்னு நினச்சு. சிவகாமி, நீ என்ன சொல்ற, நம்ம அஜந்தா போமா இல்ல வீட்டுக்கே போவோமா அப்படின்னு கேக்குற ஆயுத சிற்பிக்கு நம்ம பரஞ்சோதி அந்த கள்ள பிஷுட்ட இருந்து அஜந்தா ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு தெரியாது. இப்ப சிவகாமி அம்மையார், அப்பா, நான் அஜந்தாக்கும் வரல காஞ்சிக்கும் வரல, நான் அவர் கையில இருக்க அம்ப வச்சு வேலறிஞ்சு நெஞ்சிலே குத்தி கொல்ல சொல்லுங்கவா அப்படின்னு சொல்லிட்டு மயங்கி விழுந்துடுறாங்க. நம்ம மாமல்லர் குதிரையை கொஞ்சம் ஸ்லோவாக்கி பாஞ்சாலி பக்கத்தே திரும்ப வந்து
அன்பரே, 9 வருஷத்துக்கு முன்னாடி இதே வாதாபியில புலிகேசி ஒரு கம்மா நட்டிருந்தான். அதுல பல்லவ நாட பத்தி கேவலமா போட்டிருந்தான். நம்ம அப்பா அதுக்கு முன்னாடி சபதம் எடுத்தோம், கண்டிப்பா போரெடுத்து வந்து இந்த கம்பத்தை அடிச்சு நொறுக்கிட்டு பல்லவ நாட்டோட வெற்றி கம்பம் வைக்கணும்னு சபதம் ஏற்றோம். இந்த வெற்றி இன்னைக்கு நம்ம அடைஞ்சிட்டோம். நம்ம இந்த கம்பத்தை அடிச்சு நொறுக்கிட்டு நம்ம வெற்றி கம்பத்தை அதுல வைப்போம். என்ன சொல்றீங்க? அது மட்டும் இல்லாம இப்ப வாதாபி ஜெயிச்சனால நம்ம கொடியில இனிமே ரிஷப சிம்பிள் இருக்க வேண்டாம், நீங்க சிங்கிள் சிங்கிள் வைங்க. இது வரைக்கும் ரிஷபம் இருந்தது, இனிமே வேண்டாம், சிங்கமே வச்சிருங்க அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவுதாங்க, நீங்க பா. நன்றி.